Hello friends, welcome to Designer Blouse. இன்னைக்கு நம்ம 36 சைஸ் blouse உடைய back neck designer blouse எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துடைய லென்த்து வந்து 14 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோலும் 6 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 36 சைஸ் blouse, அதில் கால் பாகம் 9 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் சேர்த்து 10.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் இடுப்பளவு வந்து 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து வி ஷேப் ப்ளவுஸு, அதனால் 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். லென்த்து வந்து 11 இன்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ விட்த்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வி ஷேப்பில். இப்போ இதை வந்து ஒரு பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம ட்ரா பண்ண அந்த நெக்லைனுடைய டிசைனை ட்ரா பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கில் ரெண்டு சைடுமே ட்ரா பண்ணிவிட்டு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம இந்த பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த பேப்பர் பேஸ்டிங்கை சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். ஷைனிங்காக இருக்கிற பார்ட் வந்து பேப்பர் பேஸ்டிங்கில் துணியோடு ஒட்டி இருக்கணும், அந்த மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கு ரைட் சைடில் இருக்கணும், அதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ரெண்டையுமே கரெக்டாக சென்டர் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சு அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு இருக்கணும், அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுட்டு வரலாம். இப்போ 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம உள்பக்கமாக திருப்பி ஓரத்தையல் அடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி ஓரத்தையல் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுடைய 4 பக்கமும் தச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தைங்க, அப்போ தான் சுருக்கம் வராது, லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஈவனாக வரும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு டாட்ஸ் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு 4 இன்ச்சு லென்த்துக்கு ரெண்டு சைடுமே டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு ஸ்ட்ரெயிட் பீஸில் எடுத்து நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து திருப்பி தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால் மேலே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பெல்ட்டை தைச்சி ஃபினிஷ் பண்ணலாம். கீழேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பெல்ட்டுக்கு எப்போவுமே 2 தையல் போட்டோம்னா ப்ளவுஸ் ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட்டு மேலே எழும்பது, அதனால் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்லைனுக்கு 1.5 இன்ச் அகலத்தில் க்ராஸ் பீஸில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது மெயின் ஃபேப்ரிக்கில் அங்கங்கே எல்லோ கலர் டாட்ஸ் மாதிரி வந்திருக்கு, அதனால் எல்லோ கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு க்ராஸ் பீஸில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி மடித்து உருட்டி பைப்பிங் மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக மடித்து உருட்டி தைச்சிட்டோன்னா நம்மளுடைய பைப்பிங் ரெடி ஆயிரும்.
இப்போ 2.5 இன்ச் அகலத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடித்து தச்சுக்கலாம். இப்போ இது வந்து அந்த வி ஷேப்புக்கு நம்ம ஃப்ரில்ஸ் வச்சு தைக்க போகிறோம். அந்த ஃப்ரில்ஸ்க்காக தான் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸை பாதியாக மடித்து இந்த மாதிரி தச்சுக்கிறோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு ஒரு பென்சிலை வச்சோ இல்லை குச்சியை வச்சோ இந்த மாதிரி இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பினோன்னா நம்ம தச்ச தையல் எக்ஸஸ் இருக்கிற பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். ஃப்ரில்ஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம தச்ச அந்த துணியை திருப்பியாச்சு. நம்ம தச்ச தையல் உள்பக்கமாக போயிடுச்சு. வெளியே நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரில்ஸ் தைச்சோன்னா ஃப்ரில்ஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரில்ஸ் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து மடித்து ஃப்ரில்ஸ் தைச்சிக்கிட்டே வரணும். ஃப்ரில்ஸுடைய விட்த்து எவ்வளோ வேணுன்றது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம தச்ச அந்த ஃப்ரில்ஸை இந்த வி நெக்குக்கு வச்சு தைக்க போகிறோம். நான் வந்து இந்த பைப்பிங்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த ஃப்ரில்ஸ் தைக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கூட தைச்சிக்கலாம். நான் வந்து இவ்வளோ கேப் விட்டு இந்த ஃப்ரில்ஸை தைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தச்ச அந்த ஃப்ரில்ஸ்க்கு மேலே நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் லேஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் லேஸ் வச்சு தச்சுக்கலாம். லேஸ் வந்து ரெண்டு பக்கமுமே தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கலாம். அந்த நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி பாதியாக மடித்து எடுத்துக்கலாம். பாதியாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் பேட்டர்னை இதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த வி ஷேப்பை அதே அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிக்கிட்ட பிறகு இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம பெருசாக வெளிப்பக்கமாக ட்ரா பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் இருக்கும். இது 1.5 இன்ச் அகலத்துக்கு வெளிப்பக்கமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த வெளிப்பக்க லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம நெக்குடைய கரெக்டல் விட்த்து. அதனால் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஈவனாக 2 இன்ச் கேப் விட்டுட்டு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் கேப்பில் ஈவனாக ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம்.
ரைட் சைடு வந்து உள் பக்கமாக வச்சுட்டு ராங் சைடை வெளிப்பக்கமாக வச்சு தச்சுக்கலாம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸு எடுத்துக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நமக்கு தேவைப்படும். அது வந்து ஒரு ஊசியை வச்சு இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி எடுத்தோன்னா நம்ம தச்ச தையல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு ஒரு ரோப் மாதிரி அழகாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தச்சுட்டு உள் பக்கமாக திருப்புகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டர் அளவுக்கு இந்த ரோப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக, அதாவது இந்த சைடு ஃபஸ்ட்டுன்னா அந்த சைடு செகண்டு, அந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு அளவுலேயும் 2-2 பீசஸ் வேணும், ஏன்னா நம்ம 2-2 வச்சு தைக்க போகிறோம் இல்லைங்களா. அதுக்காக 2-2 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் மார்க்கிங்கில் வச்சு தைக்கிறோன்னா அது வந்து ரைட் சைடில் வந்து செகண்ட் மார்க்கிங்கில் போய் நிற்கணும். அந்த மாதிரி க்ராஸாக வச்சு தச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் அதே மாதிரி, ரைட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சோன்னா அது வந்து லெஃப்ட் சைடில் செகண்ட் பாயிண்டில் போய் மீட் பண்ணணும். அந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக வச்சோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைடுமே வச்சு தச்சிடலாம். பாருங்கள், க்ராஸாக இருக்குது. இந்த மாதிரி க்ராஸாக வச்சு தச்சுக்கணும். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான் க்ராஸ் க்ராஸாக வச்சு தச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2வது சைடும் தச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். கையால் சரி பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரோப் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். அதனால் கையால் சரி பண்ணிக்கிட்டு தச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப இழுத்தும் தைக்காதீங்க, ரொம்ப லூஸாகவும் தைக்காதீங்க. இப்போ தச்சு முடிச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிற இந்த ரோப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கிற ப்ளவுஸில் இந்த டிசைனை கரெக்டாக சென்டர் பண்ணி பின் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்து சென்டர் பண்ணி பின் பண்ணிடுங்க. பின் பண்ண பிறகு நம்ம இந்த நெக்லைனை தச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். தச்சு முடித்த பிறகு இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற பேப்பரை கிழித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பர் வச்சு நம்ம தைச்சோன்னா நமக்கு டிசைன் நல்லா நீட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பேப்பரை வச்சு தைக்கிறது. பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்குன்னு. நம்மளுடைய சிம்பிளான அழகான வி நெக் டிசைனர் ப்ளவுஸ் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.